கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். 2020 இதுவரைக்கும் நமக்கு அநேக சர்ப்ரைஸையும் அநேக பாடங்களையும் இது படிப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ ஜனமாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்ற ஒரு உறுதியும் நம்பிக்கையும் நம்மோடு கூட இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் நம்மை ஆண்டவர் ஒரு அற்புதமான தீமோடு கூட வாக்குத்தத்தத்தோடு கூட அவர் நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கடந்த 9 மாதங்களாக இந்த வருடத்தினுடைய எல்லா நாட்களிலும் கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 10th மாதம் அக்டோபர் மாதத்தில் கூட உங்களுக்கு ஒரு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய வேதாகமத்தில் 1 28 அதிகாரம் 20 வசனத்தை நாம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்த வசனமாக நாம் எடுத்து நாம் படிக்க போகிறோம். இந்த 1 28 20 அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் இவ்விதமாக அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம், அவர் உன்னை விட்டு கைவிடவும் மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தை தாவீது சாலமோனுக்கு சொல்லுகிறதான ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தை முடிக்கும்படியாக சாலமோன் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியை உற்சாகப்படுத்தும்படியாக, நம்பிக்கை கொடுக்கும்படியாக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மாதத்தில் கூட கர்த்தர் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தோடு கூட பேச விரும்புகிறார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் அவர் வைத்த நோக்கத்தையும் அவர் வைத்த தீர்மானத்தையும் நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் நம்மை கைவிடவும் மாட்டார், அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார். ஒரு முறை ஒரு பரிசுத்தவான் இவ்விதமாக ஒரு சொப்பனத்தை அவர் பார்த்தார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய நாட்களை அவர் பின்னோட்டமாக அவரை பார்த்து வந்தார். ஒரு பீச்ல அவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கை கோர்த்து நடப்பது போல மிகவும் சந்தோஷமாக அவர்கள் நடந்து பேசி அழுகிறதை அவர் அந்த ட்ரீமில் பார்த்தார். குறிப்பாக அந்த கால் அடிகள், அந்த கால் அடிகளை அவர் பார்த்து மகிழ்ந்தார். அவர் சோகமான நாட்களில் அந்த பீச் ஓரத்தில் 2 கால் அடிகள் மட்டும் இருந்திருக்கிறது. மற்ற நாட்களிலோ 4 காலடிகள் இருக்கிறதை பார்த்து அவர் வியந்து போனார். நான் சந்தோஷமா இருந்த நாட்களில் 4 காலடிகள் இருக்கிறது, ஆனால் நான் துக்கமா இருக்கும் பொழுது அல்லது சோர்ந்திருக்கும் பொழுது என்னுடைய 2 காலடிகள் மட்டுமே இருக்கிறது, ஏன் என்று வியப்போடு அந்த சொப்பனத்தை பார்த்து முழித்துக் கொண்டார். பிறகு தேவனிடத்தில் அவர் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு இவ்விதமாக ஒரு விளக்கம் கொடுத்தார். ஆம் தேவனுடைய பிள்ளையே, நீ இன்பமாக இருக்கும் பொழுது, உனக்குள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும் பொழுது, நடக்கக்கூடிய ஒரு பலன் இருக்கும் பொழுது, நான் உன் கைப்பிடித்து உன் அருகில் நடந்து உன்னோடு கூட சம்பாஷித்துக் கொண்டு வந்தேன். ஆனால் அந்த காலடிகளை சற்று நீ உற்று பார். நீ சோர்ந்திருக்கும் பொழுது, நீ அழுது கொண்டிருக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் பொழுது, நீ கண்டதான அந்த 2 காலடிகளை சற்று உற்றுப்பார் என்று ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது அந்த காலடிகளை உற்று பார்க்கும் பொழுது அது அவருடைய காலடிகள் அல்ல, அது வேறொரு காலடிகளாக இருப்பதை அந்த நபர் கண்டு கொண்டாராம். உடனே ஆண்டவர் சொன்னாராம், ஆம், என்னுடைய காலடிகள் இல்லையே என்று. அதற்கு இயேசு சொன்னாராம், தெய்வ பிள்ளையே, நீ நடக்கும் பொழுது உன்னை நடையோடு கூட நான் நடந்து வந்தேன். நீ நடக்க முடியாத பொழுது, கண்ணீர் விட்டு சோர்ந்து கவலையுற்று இருக்கும் பொழுது, நீ நடக்கக்கூடிய உனக்கு பலன் இல்லாததை அறிந்து நான் உன்னை சுமந்து என்னுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு வந்தேன் என்று சொன்னாராம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோடு கூட எப்பொழுதும்
எல்லா நேரமும் எவ்விடத்திலும் எந்நேரத்திலும் இருக்கிறதான ஒரு தேவன் உண்டு. அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். கர்த்தராகிய தேவன் உங்களை இந்த வாக்குத்தத்தோடு கூட ஆசீர்வதித்து இந்த மாதத்தினுடைய எல்லா நாட்களிலும் இந்த வாக்குத்தத்தை உங்களை உருவாக்கவும், இந்த வாக்குத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகிப்பாராக. God bless you and happy October month. I'm praying for you and greetings from Gideon's Army of Worship. God bless you.